गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे आवर 10th स्टैंडर्ड चैप्टर नेम कोऑर्डिनेट ज्योमेट्री एक्सरसाइज 5.4 ले 11th सम फाइंड द इक्वेशन ऑफ द स्ट्रेट लाइन जॉइनिंग द पॉइंट्स इंटरसेक्शन ऑफ 3x + y + 2 = 0 एंड - x - 2y - 4 = 0 टू द पॉइंट इंटरसेक्शन ऑफ 7x - 3y = - 12 एंड 2y = x + 3 solutions right kuduthu information ku find the equations namba equation line oda equation kudu porom namakku four equation irukke first one l1 line 1 first equation l1 second equation l2 line 2 the rendu line intersection pandra point da namakku point c nu vechupom first and equation oda line next and line L3 and L4 இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ஷன் பண்ற பாயிண்ட் நமக்கு D இந்த ரெண்டு பாயிண்ட் வழி இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ஷன் பண்ற பாயிண்டைய நம்ம ஜாயின் பண்ணா இந்த ஜாயினிங் பாயிண்ட் உள்ள லைன் தான் நமக்கு கேக்குறாங்க ஈக்குவேஷன் ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் 1 L1 லைன் 1 நமக்கு என்ன இருக்கு 3x + y + 2 = 0 ஈக்குவேஷன் நம்பர் 1 second to l2 line 2 x minus 2y is 4 equal to 0 equation number 2 equation number 1 and 2 நம்ம சால்வ் பண்ணலாம் சால்வ் பண்ற மெத்தட் நமக்கு எலிமினேஷன் மெத்தட் x ஓட கோஎஃபிஷியன்ட் 3 இருக்கு இங்க x ஓட கோஎஃபிஷியன்ட் 1 தான் இருக்கு இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கு இங்க y ஓட கோஎஃபிஷியன்ட் minus 2 இருக்கு சேம் ஆ இல்ல அப்ப சேம் பண்ணனும்னா என்ன பண்ணனும் கேட்டா x கேன்சல் பண்ற மாதிரி இருந்துச்சுனா equation number 2 வை 3 ஆ மல்டிப்ளை பண்ணனும் y கேன்சல் பண்ற மாதிரி இருந்துச்சுனா ஈக்குவேஷன் நம்பர் 1 நம்ம 2 ஆல் மல்டிப்ளை பண்ணனும் நம்ம x கேன்சல் பண்ணலாம் தஃபோர் ஈக்குவேஷன் நம்பர் 2 வை நான் 3 ஆல் மல்டிப்ளை பண்றேன் 3 ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன இருக்கும் 3 * x 3x இங்க மல்டிப்ளை பண்ணா -6y - 4 3 * 12 = 0 இது ஈக்குவேஷன் நமக்கு 3 நெக்ஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே ரைட் பண்ணலாம் 3x + y + 2 = 0 ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 3 யும் ஈக்குவேஷன் நம்பர் 1 செப்பரேஷன் பண்ணா பேலன்ஸ் செப்பரேஷன் பண்ணா சிம்பிள் சேஞ்ச் பண்ணனும் ப்ளஸ் இந்த சின்ன மைனஸ் 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 3x 3x கேன்சல் ஆயிடும் அப்பர்ல இருக்குது 6 -6y டினாமினேட்டர்ல இருக்குது -y ஆட் பண்ணா -7y இந்த -2 -2 ஆட் பண்ணா -14 = 0 இந்த 14 நெகட்டிவ் ஆன கூட போனா பாசிட்டிவ் ஆயிடும் -7y = +14 இந்த 7 மல்டிப்ளை இருக்கு அவுட் பண்ண டிவைட் ஆயிடும் தேர்ஃபோர் y equal to 14 minus 7 17 is 7 2 times தேர்ஃபோர் y equal to minus 2 a equal to minus 2 வை கொண்டு போயிட்டு ஈக்வஸ் நம்பர் 1 or 2 அப்ளை பண்ணலாம் புட் y equal to minus 2 இன் ஈக்வேஷன் 1 1 அப்ளை பண்ணா 3x plus y equal to minus 2 plus 2 equal to 0 minus 2 plus 2 cancel ஆயிடும் therefore 3x equal to 0 3 multiply இருக்கு அவங்க பண்ண டிவைட் ஆயிடும் x equal to 0 by 3 equal to 0 0 by 3 equal to 0 therefore the points (0, -2) இந்த பாயிண்ட் இந்த ரெண்டு லைனை கட் பண்ணுற இன்டர்செக்ஷன் பாயிண்ட் முடிக்க சியோட பாயிண்ட் மட்டும் இருக்கு 0, -2 நெக்ஸ்ட் 1 L3 லைன் 3 லைன் 3 அப்படின் இருக்கு 7x மைனஸ் 3y ஈக்குவல் டு -12 L4 மட்டும் கேட்டனா 2y ஈக்குவல் டு x ப்ளஸ் 3 ஈக்குவேஷன் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறோம் இந்த 2y உள்ளே கொண்டு வந்தால் மைனஸ் ஆகிடும் எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0 இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த 12 எங்கே வச்சுனா ப்ளஸ் ஆகிடும் 7x மைனஸ் 3y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் நம்பர் நமக்கு இது 4 ஈக்குவேஷன் நம்பர் நமக்கு 5 எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம் இங்கே 7x இருக்குது இங்கே நமக்கு x இருக்குது இங்கே 3y இருக்குது இங்கே 2y இருக்குது
அப்போ சேம் ஆயில்ல. அப்போ நான் ஈக்வேஷன் நம்பர் ஃபைவ் நான் செவனாக மல்டிப்ளை பண்ணால் ஈக்வேஷன் நம்பர் ஃபைவ் நான் செவனாக மல்டிப்ளை பண்ணுறேன் இம்ப்ளஸ் செவனாக மல்டிப்ளை பண்ணால் செவன் இன்ட்டு எக்ஸ் செவன் எக்ஸ் மைனஸ் செவன் டூ சார் ஃபோர்டீன் ஒய் இங்கே மல்டிப்ளை பண்ணால் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஈக்குவல் டு ஜீரோ ஈக்வேஷன் நம்பருக்கு சிக்ஸ். நெக்ஸ்ட் ஈக்வேஷன் ஃபோர் அப்படியே வெயிட் பண்ணலாம். ஃபோர் செவன் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு ஜீரோ சப்ராக்ஷன் பண்ணால் மைனஸ் ப்ளஸ் இருந்துச்சுனா மைனஸ் மைனஸ் இருந்துச்சுனா ப்ளஸ் ப்ளஸ் இருந்துச்சுனா மைனஸ் மைனஸ் செவன் எக்ஸ் செவன் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டர் நமக்கு எக்ஸ் வேல்யூ ப்ளஸ் த்ரீ ஒய் மேலே இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு மைனஸ் ஃபோர்டீன் ஒய் மைனஸ் ஃபோர்டீன் ஒய்ல த்ரீ ஒய் சப்ராக்ஷன் பண்ணால் பேலன்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் லெவன் ஒய். இங்கே ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் இருக்குது, இங்கே நமக்கு மைனஸ் டுவெல் இருக்குது. செப்பரேஷன் பண்ண வேல்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் நைன் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த நைன் அங்கே போனால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் லெவன் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நைன் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணலாம். ஒய் ஈக்குவல் டு நைன் பை லெவன். ஒய்யோட வேலையை போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் ஆர் ஃபைவ் அப்ளை பண்ணால் நமக்கு எக்ஸ் வந்துடும். புட் ஒய் ஈக்குவல் டு நைன் பை லெவன் இன் ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் அப்ளை பண்ணுறேன். ஃபைவ் அப்ளை பண்ணால் எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு ஒய் ஒய்க்கு வேலை நம்மளுக்கு நைன் பை லெவன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நைன் டூ சார் எயிட்டீன் பை லெவன் ப்ளஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. எல்சியம் எடுத்துடலாம். த்ரீக்கு டினாமினேட் வேல்யூ ஒன். எயிட்டீன் பை லெவன் ப்ளஸ் த்ரீ பை ஒன் எல்சியம் எடுத்துனா ஒன் லெவன் சார் லெவன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் எயிட்டீன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் தேர்ட்டி த்ரீ டிவைட் பை லெவன் ஈக்குவல் டு ஜீரோ ஆகிடும். எக்ஸ் தேர்ட்டி த்ரீயில் நமக்கு எயிட்டீன் செப்பரேஷன் பண்ணால் பேலன்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபிஃப்டீன் பை லெவன் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஃபிஃப்டீன் லெவன் அவங்க பண்ணால் மைனஸ் ஆகிடும். ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் பை லெவன். திஸ் பாயிண்ட்ஸ் எக்ஸ் பாயிண்ட் மைனஸ் ஃபிஃப்டீன் கம் பை லெவன் ஒய் பாயிண்ட் நைன் பை லெவன். இந்த பாயிண்ட் நமக்கு டி டி வேல்யூ மைனஸ் ஃபிஃப்டீன் பை லெவன் கமோ நைன் பை லெவன். கொஸ்டின் நமக்கு ஃபஸ்ட் ரெண்டு லைன் இன்டர்செக்ஷன் பண்ணிச்சுன்னா அதோட பாயிண்ட்டும் செகண்ட் த்ரீ அண்ட் ஃபோர் லைன் இன்டர்செக்ஷன் பண்ணால் அதோட பாயிண்ட் வழியாக கிராஸ் ஆகிற லைன் தான் நமக்கு கொஸ்டின் தராங்க. ஃபைண்ட் த ஈக்குவேஷன் நமக்கு டூ பாயிண்ட் இருக்கிறதால டூ பாயிண்ட் ஃபார்முலா டூ பாயிண்ட் ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் அப்ளை பண்ணுறேன். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூ அப்ளை பண்ணால் ஒய் மைனஸ் ஒய் ஒன் வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் இங்கே மைனஸ் இதால் மைனஸ் பண்ணி ப்ளஸ் ஆகிடும் டிவைட் பை ஒய் டூ வேல்யூ ஈக்குவல் டு நைன் பை லெவன் மைனஸ் ஒய் ஒன் வேல்யூ ஈக்குவல் டு ஆல்வேஸ் மைனஸ் இருக்கும் மைனஸ் பண்ணி ப்ளஸ் ஆகிடும் டூ ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ டிவைட் பை எக்ஸ் டூ வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் பை லெவன் மைனஸ் ஜீரோ. ஃபைவ் ப்ளஸ் டூன்னு இருக்கும் நியூமேட்டர் வேல்யூ டினாமேட்டர் வேல்யூ எல்சியம் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இங்கே சைடில் மார்க் பண்ணுறேன். நைன் பை லெவன் ப்ளஸ் டூ டினாமேட்டர் வேல்யூ ஒன் ஒன்னையும் லெவன் மல்டிப்ளை பண்ணால் ஒன் லெவன் சார் லெவன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒன் நைன் சார் நைன். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் டூ லெவன் சார் டுவெண்ட்டி டூ ஆட் பண்ணால் தேர்ட்டி ஒன் பை லெவன். தேர்ட்டி ஒன் பை லெவன் ஈக்குவல் டு இந்த இடத்துல எக்ஸ் பை மைனஸ் ஃபிஃப்டீன் பை லெவன். இந்த டேர்ம் அங்கோட்டு பண்ணால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ இந்த லெவன் நமக்கு கேன்சல் பண்ணலாம். ஸ்டார்ட்டாக கேன்சல் பண்ண பேலன்ஸ் நமக்கு என்ன கேட்டோம்னா ஒய் ப்ளஸ் டூ பை தேர்ட்டி ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் பை மைனஸ் ஃபிஃப்டீன் இருக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மைனஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு ஒய் ப்ளஸ் டூ ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு தேர்ட்டி ஒன். தேர்ட்டி ஒன் மல்டிப்ளை நமக்கு தேர்ட்டி ஒன் எக்ஸ் தான். உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபிஃப்டீன் ஒய் ஃபிஃப்டீன் டூ சார் மைனஸ் தேர்ட்டி. இந்த என்டர்டைன்மெண்ட் வந்துச்சு நம்மளுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிடும். தெர்ஃபோர் ஜீரோ ஈக்குவல் டு தேர்ட்டி ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஃபிஃப்டீன் ஒய் ப்ளஸ் தேர்ட்டி ஈக்குவல் டு ஜீரோ நீங்கள் போட்டிருக்கேன். ஹென்ஸ் ப்ரூவ்டு.